லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குதான், அவன் 40,000 கொடுக்க, இவன் 40,000 கொடுக்க, 50,000 கொடுக்க, அவன் லட்சக்கணக்கில் வாங்குதான், அவனுக்கு 4 பைசா கணக்கா. அதை விடுங்களேன், தின்னுட்டு போறான்னு கஷ்டப்பட்டவன் சொன்னா கேட்க மாட்டேக்கா, 2 பேரை போட்டுட்டா லாபம்னா புரிஞ்சிக்க மாட்டேங்க, சொல்லுதோ புரிய மாட்டேக்கா, எதுக்கு என்ன செய்யுங்க, அவன் கஷ்டப்பட்டு கொரோனா வந்து வேலை இல்லைன்னா கஷ்டம், கொரோனா டைம்ல வேலைக்கு கஷ்டம், அங்க 4 சப்பாத்தி 1000 ரூபா, பிள்ளைகளை படிக்க வைக்கல லட்சக்கணக்கில் ஆகும், அவன் எவ்வளோ கணக்கு பார்க்க, 20 ரூபா கணக்கு பார்க்காமல 4 வரை கொண்டு விடலாமா, அவன் படித்தவன் தானே, அவனுக்கு அறிவு இல்லை, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கான், அப்போ அடிபட்டுன்னு விட்டுருங்க, சாப்பிடாதீங்க, நீ சாவுன்னு சாப்பிடாதீங்க, அவன் இங்கேருந்து அமெரிக்காலேருந்து வரணும், ஒரு வாரத்தை வெல்லும் கொல்லும், பித்த பிள்ளையை சாப்பிடாதீங்கம்மா, அம்மாவே என்னை அடித்தாலாம் நல்லதுக்குன்னு நினைக்கேன், இப்போ அல்லது இப்போ 1.5 லட்சம் இருக்கு, அவனுக்கு கொடுத்துட்டு வெளியே ஆறி விட்டுக்கா போகிறேன்னா போய் நானும் வரேன், அன்றைக்கி வள்ளிக்கு 400 ரூபா கொடுத்தேன், என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் கடைக்காரி கேட்டான், மேலே கடைக்காரி கொடுத்துட்டு தரமாட்டேன்ட்டா, நான் கொடுக்கணா அம்மாவே நீ அடித்தா நல்லது, அப்போ தான் நான் கொடுக்க மாட்டேங்க பைசா, அல்லது இன்றைக்கி 1.5 லட்சம் எல்லாத்துக்கும் நான் விதைச்சிருப்பேன், எவ்வளோ ஃப்ரெண்டை விட்டுச்சானே கொடுத்துருவேன், நான் பெத்த பிள்ளை இப்படி சாப்பிடாதீங்க, ஒருத்தன் தான் போயிட்டான், ஆ அவ்வளோ தூரத்துலேருந்து வாரான் அமெரிக்கானா பக்கமா, ஆ அவனுக்கு தெரியலை, ஒரு சின்ன பிள்ளை ஒரு மண்டு இருக்குது, ஒரு மண்டுக்கு தெரியலைன்னா நம்ம அது வந்து சொல்லி இப்படின்னு சொல்லணும், ஏடா 2 பேரை விடு, நம்ம இருந்துமே எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க, ஆள் இல்லைன்னா விடாத, அவன் உனக்கு கை நஷ்டம் அப்படின்னு சொல்லுங்களேன், அவள் பொண்டாட்டிக்கு வேலை இல்லை, அவளுக்கு குறைனால இப்போ எல்லாம் அவன் துரத்து தான், நானே மாவனை 1 வருஷம் படிப்பான், அங்கே வந்து ஜெர்மனியில் வேலை கிடைச்சா தான் 40,000 கொடுத்து வாடகைக்கு வைக்கணும், அதில் இங்கே வந்துருன்றுவேன், கேளுங்க இப்போ என் மாவன் தான் படிக்கான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் 40,000 கொடுத்து வாடகை இருக்கணும், வேலை இல்லைன்னா என்ன செய்ய முடியும், வேலை இல்லைன்னா 40,000 கொடுக்க முடியாது, இங்கே வந்துருன்றுவேன், கழுத 2 செயினை வைப்பேன், 2 இடத்த வைப்பேன், கடத்த அடைப்பேன், முடிஞ்சிட்டு சாபம் மட்டும் யாரையும் விடாதீங்க, ஆமாம் அதில் வந்தாலாம் பேசுதாவ உனக்கு ஒரு ஒருத்தர் புரியலைன்னா 10 தடவை சொல்லணும், நீங்கள் ஒட்டு பேருக்கே கஷ்டப்பட்டு உழைக்க போய் உங்களுக்கு உடலில் பிடிக்க போய் சொல்லுதியா, அவனுக்கு என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தான், அவன் புளியங்குடியில் இருந்தான், அவன் மணி அடிச்சாஞ்சு வரை வளர்ந்தான், அவனுக்கு கஷ்டம் தெரியாது, ஜெயபாலனு கூட கஷ்டம் தெரியும், வீட்டு வேலை பார்த்தா எல்லாம் வச்சான், அவனுக்கு புரியலை, நீங்கள் வயிற்ற கட்டி வாயை கட்டி ஒரு தேங்காய்னாலும் யோசித்து ஒரு சின்ன பொருள்னாலும் கஷ்டப்பட்டு பாத்திய, உங்களுக்கு தெரிதாமே கஷ்டப்பட்டு இப்போ நான் இருக்கேன், வீடு கட்டதேன் வைக்க நாயா அலையுதேன், இவன் தான் இருக்கான் பாலா, அவனுக்கு தான் தெரியும், திபாகருக்கு தெரியாது, திபாகர் அங்கே இருக்கான் அவனுக்கு தெரியாது, அவனை பிடிக்கணும் இவனை பிடிக்கணும் இங்கே பைசா செலவழிக்கணும், என்ன நாய் எனக்கு ஒரு 4 லட்சம் வீட்டுக்கு நாய் படாத பாடு நான் பாடுதேன், எனக்கு தான் தெரியும், அதே போல் கண்ணே வந்து அங்கே வளர்ந்தவன் புளியங்களை அவனுக்கு தெரியாது, ஒரு வீடு எடுக்குது இது கெட்டுது, ஒரு வீட்டை எப்படி பாதுகாக்கணும் அவனுக்கு அது அந்த அறிவே அவனுக்கு கிடையாது, உலகத்தில் எப்படி ஏமாத்தான், உலகத்தில் பிழைப்பதுக்காக 10,000 அங்கே எப்படி பிழைக்க அதுக்கு தெரியாது, தெரியலன்னா சாப்பிட்டோன்னா தெரிஞ்சிருமா, அப்போ அப்படி சொல்லணும், எடா 2 பேரை விட்டா லாபம், 4 வரில 2 வரை எடு, அந்த அந்த தோட்டத்தில் இருக்கான் அவனே தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம், அவன் தின்ட்டு போகிறான் கொஞ்சம் எண்ணெய், அன்னைக்கு என் மாவன் கொஞ்சம் எண்ணெயை குடிஞ்சனுக்கு அவன் நீட்டிக்கிட்டு வரான் அது தப்பு, இவனை என்ன சொன்னா என் மாவன் எங்கள் தாத்தாவை பாரு 10,000 கொடுத்தா அதை அடிக்க வரான் அது தப்பு, நான் தெரியாமல் சாவியை சொல்லிட்டேன்ப்பா, என்னை 2 தடவை கரண்ட் இழுத்துட்டு தெரியுமா எப்படி, அவன் வந்து சொல்லிட்டு போகிறான் அந்த ஒயர் மட்டும் நீங்கள் ரிப்பேர் பக்கம்லாம் வீடே தீ பிடிச்சிடும் அப்படின்ட்டு, நாங்கள் 500 ரூபா கொடுத்தா அன்றைக்கி டிவி எல்லாம் வம்பா பேரும்னு 500 ரூபா கொடுத்து மறுபடியும் சரி பண்ணி வச்சு, இப்போ ஷாக் அடிகள், அப்போ தெரியாதவனே எதுக்கு இவன் கூட்டியாந்து ரிப்பேர் பார்க்கான், கூட 1000 ரூபா போனால் பரவாயில்ல, அப்படியே 100 200 எடுக்க தான் செய்வீங்க, நல்லா அளப்பத்து ரிப்பேர் பார்க்கலாம்னா அப்புறம் எங்களை கொலை பண்ணதுக்கு தானே இவன் கொண்டு வச்சுருக்கான், பைக்கே உடஞ்ச பைக்கு என்னங்க சுத்தியாவோ உடஞ்ச பைக்கை வச்சு நானே மனு உட்காந்து சாவதுக்கா போம், அப்போ எவ்வளோ பிளான் அவன் உங்களுக்கு, அதெல்லாம் தப்புனா தப்பு தான், என்ன பெரியவன் அவன் ஒரு அப்போ என்னத்த ஒரு பெரிய நீட்டி நீட்டி பேசுதான், ரொம்ப பேசினா போலீஸ் தள்ளி வச்சுட்டேன் நான் பார்க்க மாட்டேன் என்னைக்கு அது பெரிய இவனும் அவன் இல்லை இந்த வீட்டில் பிறந்தானா எனக்கு உரிமை இருக்கு அவனுக்கு பேச உரிமை இல்லை சீனாயே போனா போனோம் அவன் வீட்டில் தான் அவன் ஏறிக்கிட்டு அம்மா அப்பா ஏறிக்கிட்டு பேசினா அக்கா தங்கச்சி இங்கே ஏறதுக்கு இங்கே பேசுறதுக்கு அவனுக்கு ரைட்டு கிடையாது அவன் வீட்டில் போய் நான் அவனை அடிக்க முடியுமா அவன் சண்டை போட முடியுமா ஆளை பார்த்துக்கிட்டானோ அப்போ அதை நான் சொல்லதான் செய்வேன் பெரியவனும் நான் யூடியூப்லேயே போடுவேன் கிழிச்சா மாயிரு.